திருப்பூரில் ஹோட்டல்களில் திடீர் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். 145 மேற்பட்ட கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் நடந்த ஆய்வில் கெட்டுப்போன சிக்கன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. 27 கடைகளுக்கு 43,000 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் 18 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கினர். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்ட தொடக்க விழா மேடை அமையவுள்ள இடத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு செய்தார். பேரறிஞர் அண்ணா பிறந்த செப்டம்பர் 15 அவரது சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதனையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் மேடை அமைக்கும் இடத்தை அமைச்சர் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வீரனார் கோயில் குடமுடுக்கு விழாவை ஒட்டி கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்தனர். சிவாச்சாரியார்கள் புனித நீர்க்குடம் சுமந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பெண்கள் விநாயகர் கோயிலில் இருந்து வீரனார் கோயில் நோக்கி முளைப்பாரி சுமந்து சென்றனர். செண்டை மேளத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் குதிரை நடனம் களை கட்டியது. காரைக்காலில் தேசிய தொழில்நுட்பக் கல்லூரி கட்டுமான பணியில் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தொழிலாளர்கள் பறியை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தேசிய தொழில்நுட்பக் கல்லூரி விரிவாக்க பணிக்காக புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பணிகள் முடங்கியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவை சாப்பிட்டு பார்த்து ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் திடீர் ஆய்வு நடத்திய ஆட்சியர் ஒவ்வொரு வார்டாக சென்று சோதனை மேற்கொண்டார். மருத்துவமனை வளாகம், கழிவறை உள்ளிட்டவற்றின் சுகாதாரத்தை ஆய்வு செய்தவர் இருக்கை பற்றாக்குறையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மெயின் பில்டிங்கில் ஒர்க் நடக்கிறதுனால எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மேலும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், பேசிக்கான சேர் அந்த மாதிரி அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். கிளீனிங் ஆக்டிவிட்டீஸும் கேம்பஸில் முழுக்க வந்து பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை பெருங்குடியில் அட்டைப்பட்டி குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். ஓஎம்ஆர் சாலையில் உள்ள நிறுவனத்தில் மின்கசிவு காரணத்தால் தீ பற்றி உள்ளது. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொற்கை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு செய்தார். இதனை அறிந்த தலைக்காடு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தண்ணீர் கேட்டு முற்றுகையிட்டதை அறிந்த ஆட்சியர் 2 பிரச்சனைகளை சரி செய்வதாக உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேருந்தை நடுவழியில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் புகைப்பிடித்தபடி பயணியிடம் வாக்குவாதம் செய்தது அதிர வைத்துள்ளது. வத்தலகுண்டு பகுதியில் இருந்து ஆடலூருக்கு சென்றது பேருந்து. திடீரென இதற்கு மேல் பேருந்து செல்லாது என தெரிவித்த ஓட்டுநர் வீடியோ எடுத்த பயணியின் செல்போனை பிடுங்கியுள்ளார். திருக்கோயில் பணியை மேற்கொள்வதிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலும் இந்து அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்படுவதாக குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்தை தொடங்கிய தெய்வ சிகாமணி தேசிகரின் 698 குரு பூஜை திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பொன்னம்பல அடிகளார் விரைவில் திருவண்ணாமலை குன்றக்குடி குருமூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடைபெறும் என்றார். திருக்கோவில்களின் குடமுழுக்கு பணிகள், கும்பாபிஷேக பணிகள், திருப்பணிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த குருமூர்த்தத்திற்கும் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறும் என்ற செய்தியை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே
அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாலசமுத்திரம் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் ஆவணி பிரம்மோற்சவம் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. 11 நாள் விழாவில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திரளான பெண்கள் திருமண பாடல் பாடி ஆரத்தி எடுத்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மெசனி கிராமத்தில் ஏரி தூர்வாரும் பணியின் போது மரக்கிளை முறிந்து விழுந்ததில் 100 நாள் வேலை திட்ட பெண் பணியாளர்கள் 6 பேர் காயமடைந்தனர். அவர்கள் 6 பேரை அங்கிருந்தவர்கள் மீட்டு பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் 2 கவலைக்கிடமாக இருந்ததால் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ராகவேந்திரா சாமி அவதார ஸ்தலத்தில் 36ஆவது ஆராதனை விழா நடைபெற்றது. பக்தர்கள் வழங்கிய மலர்கள் பூஜை பொருட்களால் ராகவேந்திரரை அலங்கரித்து மந்திரங்கள் முடங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அருமந்தையில் நீர்நிலைகளை வீட்டு மனைகளாக்கி விற்பனை செய்ய உதவிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொன்னேரி வருவாய் வட்டாட்சியர் மற்றும் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இவ்வாறு உதவி உள்ளதாக குற்றம் சாட்டிய பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பினர். சேலத்தில் ராகவேந்திர சுவாமிகளின் 352ஆவது ஆராதனை உற்சவ விழாவை ஒட்டி தங்க கவசம் சாத்தப்பட்டு வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து பல்வேறு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அத்துடன் ஆராதனையை முன்னிட்டு கர்நாடக இசை கச்சேரியும் அரங்கேறியது. சென்னை கொரட்டூரில் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சியின் 7ஆவது மண்டல அதிகாரிகளை கண்டித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது மனோன்மணி என்ற 80 வயது மூதாட்டி மயங்கி விழுந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் 333ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. புதுச்சேரி வட்டார முதன்மை குரு ரொசாரியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. வரும் 10ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனி நடைபெறும். பொதுப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளைஞர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்த ஆனந்த் பாபு என்பவரின் வீட்டு அருகே வசிப்பவர் பொது வழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஆனந்த் பாபு உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்ய இருளர் சமூக மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் மருத்துவ கழிவை அகற்ற சொன்னதாக கூறி 100 நாள் வேலை திட்ட பணியாளர் பிரவீணா மற்றும் அண்ணாதுரை ஆகியோர் இவ்வாறு செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. எதிர்த்து கேள்வி கேட்டவர்களுக்கு வேலை இல்லை என மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு முள்ளன்றம் கிராமத்தில் உள்ள கல்குவாரியை சரவணன் என்பவர் குத்தகைக்கு எடுத்துள்ளார். பின்னர் கொரோனா பரவல் காரணமாக பணி நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பணி தொடங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர்.
புதுச்சேரியில் 15 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டங்களின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றுவதை கைவிட வேண்டும், இ ஃபைலிங் முறையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. ஒரு 3 சட்டங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது, பில் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தமிழ் மொழியில் வேணும், அனைத்து பொதுமொழியான ஆங்கிலத்திலையும் வெளியிடணும் சொல்லி சட்ட மசோதா கொண்டு வரணும். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கூட்டுக் குடிநீர் திட்டப்பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இந்த திட்டத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி சருக்கை வாழ்க்கை கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.